நாகரிகத்தை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன செய்கிறான், அவன் அவனுக்கும் அவனுக்கையும் காப்பாற்ற வேண்டும், தொண்டர்கள் பழியும் வரக்கூடாது என்பதற்காக அதை கொண்டு வா என்று சுவைத்து சாப்பிடுகிறான். பெய கொண்டும் நஞ்சுண்டும் ஐவர் நயந்தக்க நாகரிகம் வேண்டுகிறார். நாகரிகம் நம்பிக்கு அறம் பொருள் இன்பம் வீடுக்கு பயக்கக்கூடிய சொல்லது நாகரிகம். என்ன நாகரிகம் அவன் நடந்துக்கிறான், யாருக்கு புரியாது? அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு நான்கும் தர வல்லது எதுனா அது நாகரிகம், இந்த பொது நெறி. இப்படியெல்லாம் சிந்திக்கிறான். இதை ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேங்க, ஏன்னா இருக்கணையா, நீ இப்போ சாப்பிட மட்டும் போக மாட்டேங்கிறேன், ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்கிறான், அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சேர்க்குறீங்க, இப்படி நிலைமை இருக்குது, இவனை காட்டி கொடுக்கக்கூடாது என்று நினைத்து அந்த பாலுகாய் உண்டு வாங்கிடுறான். அமைவர் அண்ணன் தம்பி ஆட்சியை விரும்புகிறான் என்று அண்ணன் தம்பியிட்ட உணவை சாப்பிட்டு அமைதியாக சாகிறான். மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு சாகிறான். தம்பியை நிறைவேற்றி விட்டோம், இன்னும் பார்த்து இன்னும் சில ஆண்டுகள் கழித்தால் நாம் சாக போகிறோம். தம்பி மனம் நிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக அண்ணன் விஷத்தை உண்ணுகின்றான். இங்கே அவன் தொண்டர்களால் பார்த்து தொண்டர்கள் தாக்கி விடுவார்கள் அவனை, நம்பால் உள்ள அன்பின் காரணமாக தாக்கி விடுவார்கள். அவனும் அவனையும் காப்பாற்ற வேண்டும். இப்போது நாம் சாப்பிடுகிறோம் என்று பெயக்கண்டு நஞ்சுண்ட அமைவர் நயந்தக்க நாகரிக வேண்டார். நஞ்சி என்பது விஷம், மனித வர்க்கத்தை கொல்லக்கூடியது. அது பாசான சரக்கும் உண்டு, மூலிகை சரக்கும் உண்டு. சில மூலிகை சாப்பிட்டா செத்துக்குவான். வெறுத்து முட்டின்னு சொல்வார்கள், வெறுத்து முட்டி கண்ணி உருண்டை கொண்டே இருக்கு, அது நல்லா தலையை தேய்ச்சி விட்டால் அதோடு சரி. ஒடுவந்தலைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வெறுவத்தை சாப்பிட்டா செத்து போவான். அப்படி ஒரு விஷம் உள்ள மூலிகை குடும்பந்தலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பல மூலிகை இருக்கலாம். குடும்பந்தாலும் இப்போ கிராமத்தை சாப்பிடுறது உண்டு, சாவதற்காக மூலிகையிலும் கொல்லும் திகை பூண்டு உண்டு உண்டு இருக்கு. அந்த பூண்டை முடிச்சா அது என்ன தெரியும் தெரியாதவனுக்கு, அவன்பாட போயிட்டே இருப்பான். அப்படி ஒரு பூண்டு இருக்கு, அது மூலிகை வகை பாசான சரக்கு. இதனில் விஷப்பாம்பு கொடிய விஷம் உடனே கொள்ளுவது. இப்போ பெரிய பாம்பும் மற்ற பாம்பெல்லாம் நாளாக கொடுமை செய்து கொள்ளும். நல்ல பாம்புடைய காயில ஒரு மணி ஒன்றரை மணித்து முடிஞ்சு போகும். அதை விட கொடிய விஷம் உள்ளது நமது உடம்பு. அப்போ அது விஷத்தையும் மாற்றும் வல்லமை உள்ளவர்கள் ஞானிகள் சாப்பிட்றான். அதை சுவைத்து சாப்பிட்றான், விஷம் ஒன்று செய்யார். ஞானிகளுக்கு விஷத்தை பற்றி ஞானிகளுடைய இது போன்ற ஞானிகளை பகைவர்களால் எந்த இடையூறும் செய்யாது. காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கனலாலே புனலாலே கதிரி ஆதியாலே ஊற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே வேற்றாலே இஞ்சான்னு அழியாது விளங்கும் மெய்யலைக்கு வேணும் என்றே நீ விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே எளிவன் எளிவனின் நிறையாதீர் உலகி எந்த அருள் புரிஞ்சு ஓதி வருகின்றனர். அப்போ இயற்கை சீற்றங்களாலும் ஊற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.